கொண்டக்கடலை இது. ஆமாம், இந்த ப்ரௌன் கொண்டக்கடலை, இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு இது பண்ணுவேன் நான். இந்த சம்மரில் இது அடிக்கடி பண்ணுவேன். இதை இது என்னென்னா நல்லா ஒரு 8 hours ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் வேட்டியில் வந்து நல்லா இது ஒரு சன்லைட்டில் வச்சாலும் சரி, இல்லை ஆற்றுல நைட்டு ஃபேன் காற்றுல ஒன்றாச்சு ஒரு 4 hours நல்லா இந்த ஜலம் ஃபுல்லாக விழுத்துக்கும். நம்ம இந்த சீமந்த டயத்துலலாம் கொடுப்பா தெரியுமா, நவதானியத்தில் அந்த மாதிரி அது அதுக்கு அப்படி தான் பண்ணணும். எல்லா தானியத்தையும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அது மாதிரி வெள்ளத்துணியில் அப்படி போட்டோன்னே அந்த ஈரம்லாம் உறிஞ்சுட்டுரும். நல்லா இது அப்படி போட்டு வச்சிடறேன் நான், ஃபேன் கிட்ட வச்சிடறேன். இது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற டயத்தில் வடை மட்டும் இல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா கூட அது உடம்புக்கு நல்லது. ஒரு 4-5 ஐட்டம் பண்ணி காமிக்கிறேன் இதில். இதே நார்த் சைடில் சத்து அப்படிமா, நார்த் சைடில் அவன் சத்துன்னு சொல்கிறேன். இது ப்ரோட்டீன், இப்போ பசங்க வந்து இந்த ப்ரோட்டீனுக்காக இந்த ஜூஸ் சாப்பிட்றாங்க. ஹை ப்ரோட்டீன் இல்லை, ஹை ப்ரோட்டீன் இது நல்லா காஞ்சத்தில். ஆமாம், அது நம்ம வெயில் வச்சோம்னா ஒரு நாள், சப்போஸ் இந்த ஃபேன் காற்றுலேயும் இந்த ஆற்றுலேயும் உள்ளே வச்சோம்னா ஒரு 2 நாள் ஆகும். இப்படி நல்லா இது இப்போ தெரியுது, வந்து சத்தம் வருதா இது இருக்குல்ல, இது வந்து இப்போ நல்லா வறுத்துக்கு போகிறேன். இதை ட்ரை ரோஸ்டர், ட்ரை ரோஸ்டர். ஆமாம், நம்ம முதல்ல ஒரு இது பண்ணியிருந்தோம்ல, மேஜிக் பவுடர் அப்படின்ட்டு ப்ரோட்டீன் பவுடர் வந்து. ஆமாம், எல்லாம் போட்டு பண்ணியிருந்தோம், நல்லா பாதாம், வால்நட்டு, ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாம் போட்டிருந்தோம், சீட்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். இதில் இருக்கிற ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். இதில் வந்து இந்த சிக்பி மட்டும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கிறது, இதில் கூட பண்ணலாம். கிரவுண்ட் நட்லையும் ஃபுல்லாக இந்த சீரியஸ் பண்ணி அதில் நினச்சிருக்கேன். ஆமாம், ஃபுல்லாக இந்த வந்து இந்த சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறாரில்ல, இதை எப்படின்னா இந்த ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட் ஃபுட்டு இருக்கிறதுல சீப்பாக, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் எல்லாராலும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இது. இது எப்படின்னா இதுவும் பண்ணி வச்சுருப்பேன், இதை அது ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது. மோர்லையும் கலந்து கொடுக்கலாம், மோர்ல பாலில் வெறும் ஜலத்தில், வெறும் ஜலத்தில் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ரெசிபி போடும்போது எப்படி இந்த ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்குன்றதுக்கு ஒரு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த வாட்டரையும் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சிருக்கேன். இப்போ வெறும் இந்த பவுடர் மட்டும் பண்ணலான்னு. இது எப்படின்னா இப்போ இது வந்து இது மாதிரி அப்படியே வறுத்து நேராக வறுக்கிறது, இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து காமிக்கிறேன். இந்த அடுத்தில் கொஞ்சமாக அது நல்லா பொரிஞ்சு வரும், நமக்கு அப்படியே அவசியம் இல்லை. இப்படியே பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இது பண்ணிட்டு ஆற்றுலே பண்ணலாம், பண்ணிட்டு நிறைய ஒரு கிலோ அப்படி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம், மிக்சியில் போடணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இது இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படி நல்லா வறுத்துக்கிறேன், டப் டப்னு சவுண்ட் வரும். ஆமாம், இது இந்த இந்த இதை பற்றி ஒன்று சொல்லுங்களேன், இந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல, இந்த இது வந்து அப்படின்னா அந்த கருப்பு கொண்டக்கடலை, அதாவது சன்னான்னு சொல்லுவா இல்லையா, அது சிக்பி. சிக்பி, ஸோ இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து ஹை ப்ரோட்டீன், ஓகே, ரிச்சின் ப்ரோட்டீன் இது. ஸோ இது வந்து எப்படின்னா ப்ரோட்டீன் பவுடருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குணம் என்னென்னா டைஜஷன் வந்து ஈஸி ஆகாது. இது வந்து நம்ம மவுத்தில் வந்து சலைவா இருக்கு இல்லையா, சலைவாவில் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது. இது டைஜஸ்ட் ஆகிறது வந்து வயிற்றில் தான் ஆகும். இந்த வயிற்றில் போயிட்டு இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உனக்கு வந்து என்சைம் வேணும். இதை வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக உடைக்கிறதுக்கு என்சைம்ஸ் வேணும். அதனால தான் இந்த ஹை ப்ரோட்டீன் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, சின்ன பசங்க, அவங்கெல்லாம் டைரெக்டாக எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வயசானவா, டைஜஷன் 30 days ஆனக்குறவா, 30 days ஆனவா, கொஞ்சம் அந்த டைஜஷன் ஆகாதவா, வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கறவங்கலாம் வந்து என்ன பண்ணனும்னா, இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் சூப்பர் ஃபுட், ஹை ப்ரோட்டீன் ஹெல்த் ட்ரிங்க் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னால, அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னால, இது என்சைம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க். ஆமா, அத பண்ணிக்காமே அது வந்து இந்த நம்ம ஹெல்த் ட்ரிங்க் நம்ம இது பண்ணும்போது ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும்போது எல்லாம் அதை காமிச்சிடும். ஆமாம், வெடிக்கிறது பார்த்தீங்களா, 10 நிமிஷத்தில் ஆகிடும், ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கனமான வெயில் பட்சத்தில் ஏதாவது போட்டுட்டு அப்படியே பண்ணணும். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வறுக்கிறேன், வெடிக்கிறதுல அந்த இது இருக்குல்ல, அந்த தோல் வந்து 2 ஆகும் வடிச்சு வடிச்சு அப்படியே. உடையது பார்த்தீங்களா, ஃபோர் இந்த மாதிரி டைப்பில் வந்து எடுத்துடலாம். அது கொஞ்சம் கலரும் மாறி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கு இல்லையா, அது எடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு, ரொம்ப இல்லை, சும்மா அப்படி 2 மினிட்ஸ் போட்டுட்டு எடுத்துடுறேன். அது சூட்லேயே எடுத்துடலாம். ஆமாம், சூட்லேயே எடுத்துடலாம். போகிறோம், இது அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். ஆமாம், அது ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறம். ஆமாம், ஸ்வீட்டும் பண்ணுவேன், காரமும் பண்ணுறதுனால நான் வந்து உப்பு போட்டு வறுக்கலை.
சப்போஸ் இது இது வந்து உப்பு போட்டு வறுத்துக்கலாம் அப்படின்னா உப்பு இப்படி போட்டுருந்தோம் உப்பு கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடாகிற டயத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுத்தோம்னா இப்படி இந்த மாதிரி கிடைக்கும் இதுதான் இது கடையில் அப்படி டைரெக்டாகவும் கிடைக்கிறது இது சப்போஸ் இதெல்லாம் பண்ண முடியாதவா கடையில் இதே அப்படி வாங்கிட்டு இந்த தோலை வேணும்னா எடுக்கலாம் இல்லை அதுலேயே கூட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படியே கூட போட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் சப்போஸ் அதெல்லாம் பண்ண முடியாதவா பண்ணிக்கலாம் இது வந்து சால்ட்டடு இது சால்ட்டடுது ஆனால் இது வந்து ஸ்வீட்டும் பண்ண அப்படி ஒன்றும் நல்லா இல்லாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் பட் நான் வந்து கடையில் வாங்காததுனால இப்படி பண்ணுறது நான் இப்போ இந்த வெயில் காலத்தில் வெயிலில் வேஸ்ட் பண்ணாமல் வடை மட்டும் போடாமல் இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் மாவெல்லாம் டைம் இருக்கும்போது இப்போ இந்த உப்பு இதாக இருப்பீங்களா உப்பு சூடானதுக்கப்புறம் இது அப்படி வறுத்தோம்னா இந்த மாதிரி ஆகும் இந்த வேர்க்கடலாம் வறுக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் அது காமிக்கலாம் தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வெடிக்கிறது பார்த்திங்களா வெடிச்சிட்டு நல்லா அந்த தோல் அப்படியே வெளில வந்துடணும் இல்லையா இது இன்னும் கொஞ்சம் வச்சோம்னா தோல் நல்லா இது வரும் இந்த மாதிரி ஆகிடும் இந்த கடையில் வாங்குற மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நான் ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் வேணான்னா சுக்கு போட்டுக்கலாம் இல்லை ஏலக்காய் போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம ஆப்ஷன் வந்து அவளுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆமாம் இது இப்போ வந்து வயசானவெல்லாம் சாப்பிட்றா அப்படின்னால ஜீரகம் வந்து போட்டிருக்கேன் வேண்டாம் அப்படின்னா சுக்கு போடலாம் ஏலக்காய் போடலாம் ஒரு ஒரு இது டேஸ்ட் போடலாம் ஒன்று இருக்கு இதுக்கு வந்து நான் வந்து சுக்கு இது ஜீரகம் போட்டிருக்கேன் அந்த உடச்ச கடற கடையில் வேண்டியது இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் சுக்கு பிடி போடுறேன் இந்த நல்லா சளிச்சுன்ட்டு திருப்பி போட்டு அப்படி பண்ணிடலாம் நல்லா கணுசை காணும் அது ஒரு கிலோ பண்ணி வச்சோம்னா நல்லா ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு மாதத்து வரும் இந்த வெயில் டயத்தில் வெளியில் வச்சாலே நல்லா ஒன் மந்த்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஏர்டைட் கண்டல் போட்டு உள்ளே வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது நம்ம எப்போ வேணுமே பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கஞ்சி போடலாம் எல்லாமே தானியம் போட்டு பண்ணுறோம் இல்லையா அது நிறைய சாப்பிட்டதுனால அவளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது ஸோ இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ப்ரோட்டீன் பவுடர் வந்து பண்ணலாம் அதில் பண்ணுறோம் இல்லையா ஈஸி இது இது வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம் ஆமாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம் ஆக்சுவலி என்ன மிஷின்லாம் இல்லாதனால தான் இப்படி பண்ணி காமிச்சேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வெயில் வச்சுட்டு மிஷினில் அரைச்சி வந்துடுவேன் மிஷினில் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இது அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கோதுமை அரைச்சிடணும் அப்போ இதோட இது பவுடர்லாம் அந்த வேஸ்ட் ஆகாமல் கோதுமைக்கு வந்துடும் கோதுமையை ராகி அரைப்பேன் பார்த்தீங்களா அப்படி அரைச்சிட்டுருந்தோம் இது வந்து இப்போ ஆற்றுலையும் பண்ணலாம் இது இதுவே கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அரை அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் இப்போ இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரி சும்மா சர்பத் குடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் போட்டுக்காங்க நினச்சேன் ஸோ இப்போ நாளைக்கு இது ஹெல்த் ட்ரிங்க் சம்மருக்கு இப்போ இது இது நாளைக்கு பண்ணி இது காமிக்கிறாங்க எப்படி எப்படி சாப்பிட்ணும் அந்த பவுடர் எப்படி சாப்பிட்ணுன்றத அடுத்த வீடியோவில் போடலாம் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் இது வந்து ஹெல்த் ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லட்டு மாதிரி எடுத்துக்கலாம்ல ஆமாம் சத்து சத்துன்னு கல்கட்டாவில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு இந்த மாதிரி இதில் போட்டு கிளாஸில் போட்டு கொடுக்குறாங்க கொடுப்பாங்க மஞ்சள் கலரில் இருக்கும் பவர் பேக்டு சூப்பர் ஃபுட்டில் ப்ரோட்டீன் பவுடர் ப்ரோட்டீன் பவுடர் இது வந்து சன்னா சத்து சத்துன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம சத்து மாவு தான் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க சன்னா சத்து சத்து போட்டுறாங்க கொண்டக்கடலை சத்து மாவு சூப்பர் தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ